அடுத்த காதை அரவண அடிகளை கண்டு தொழுத காதை. இந்த காதையில என்ன ஒரு சிக்கல் வரும்னாக்க, முதல் ஒரு 25 அடிகள் இதுக்கு முன்பு நடந்த காதை நிகழ்வுகளை அப்படியே எடுத்து சொல்லுவார். அதாவது மணிமேகலை, மணிமேகலா தெய்வத்தின் காரணமாக, அவளினுடைய அருட்கொடையின் காரணமாக மணிபல்லவத்துக்கு போனது, அங்கு இவளுக்கு ஏற்பட்ட அனுபவம், இவை எல்லாவற்றையும் மணிமேகலை அரவண அடிகள் சொல்லப்படும். இது ஒரு தவிர்க்க முடியாத காப்பியத்தில் ஒரு வரியிலையும் சொல்லிடும். அரவண அடிகளை கண்டு தனக்கு உற்றன எல்லாம் உரைத்தாள். ஒரே வரியில கூட சொல்லிட்டு யாரு கேட்க முடியாது என்ன மணிமேகலைக்கு உற்றனன்னு கேட்டா, போன கதையை பார்த்துட்டோம், தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தனித்தனி கதையாக சொல்லுகின்ற பொழுது தொடர்பு கருதி முன்கதையில இருக்கக்கூடிய செய்திகளையும் ஓரளவு நினைவுபடுத்தி வைக்க வேண்டும். என்ன சிக்கல் அப்படின்னா, ஏன் இந்த சிக்கல் வந்ததுன்னா, ஒரு காப்பியத்தை தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுக்கும் பலவேறு விதமான நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளினுடைய காரண காரியங்களை இடைவிடாத ஆராய்ந்து கொண்டேதான் இலக்கியம் எழுதப்படும். அப்படி ஆராய்ந்து எழுதப்படுவதனால ஒரு காதையில சொல்லப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தினுடைய நிகழ்வுகளுக்கு உரிய தீர்வாகவோ விடையாகவோ வேற ஒரு காதை பகுதியில சொல்லப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டால், அதற்கு இந்த பழம் பிறவி அல்லது போன பகுதியில் சொல்லப்பட்ட செய்திகளை நினைவுபடுத்த வேண்டிய தேவை ஏற்படும். நல்ல மேற்கோள் சொல்லலாம் இதுக்கு. இதுக்கு முன்னாடி நாம சிலப்பதிகாரம் கற்றோம் அல்லவா. சிலப்பதிகாரத்துல தொடர்ந்து நமக்கு உறுத்தி கொண்டே இருந்த ஒரு வினா என்னன்னாக்க, கண்ணகியின் மாட்டு என்ன குறை, அவளோடு பொருந்திய இல்வாழ்க்கையை தானே கோவலன் பெற்றான். அவளோடு அவன் பெற்ற இல்வாழ்க்கையினுடைய மகிழ்வ இளங்கோவடிகள் ஒரு வெண்பால சொன்னார், தூம பணவம் நேஷ், ஆற தழுவி கொடந்த பாம்புகளைப் போலே தொலையாத இன்பத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் சொல்லிக்கிறார். அப்படி அனுபவித்து சில ஆண்டுகள் அவளோடு பொருந்திய இல்லறத்துல நிறைவாகவும் மகிழ்வாகவும் கொண்ட கோவலன் கண்ணகியை விட்டு மாதவி பால் சென்றது ஏன் தெரியாது. அங்கேயே இருந்து, சரி புகார் நகரத்துல நம்ம வீட்டுல இல்லைன்னாலும் பரவாயில்ல, மாதவின்ற கணிகை வீட்டுல இருக்க, அவரை பத்தின செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன, இந்த நிலையோட கூட கண்ணகிய மாதவி பால் சென்ற கோவலன் மீண்டும் கண்ணகி கிட்ட வந்து மதுரைக்கு சென்று மதுரையில தனக்கு ஒரு வாழ்வு இனி புதியதாக தோன்ற போகிறது என்ற நிலையில சிந்தித்தவளுக்கு கோவலன் இறந்தான் செய்தி. ஏன் தனக்கு இப்படிப்பட்டது ஒரு நிலை ஏற்பட்டது, தான் ஏன் சென்று வழக்குரைக்க வேண்டும், தன் கணவனை குற்றமற்றவன் ஏன் நிரூபிக்க வேண்டும், இது இப்படிப்பட்டதோர் இன்னல் தனக்கு ஏன் ஏற்பட வேண்டும்ன்றதுக்கு முடிவு எங்க கிடைக்கிறது, மதுராபதி தெய்வம் வந்து சொல்லிப்படுது. இவ்வளவு நீளமான கதையில கண்ணகி கோவலன் இருவரும் அனுபவிப்பதற்கு அல்லது அவர்கள் பெற்ற துன்பத்தினுக்கு காரணம் போன பிறவியில அவர்கள் பிறருக்கு செய்த துன்பம்னு விளக்கி காட்டப்படுகிறது. அப்போ ஒரு கதை பகுதியில சொல்லப்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நாம தொடர் நிகழ்வாக பார்க்கின்ற பொழுது, அடுத்த காதைக்கு நாம் செல்லுகின்ற பொழுது முன்காதையில ஒரு கதாபாத்திரம் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அடுத்த காதையில யார் முன்னாடி சொல்லி அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அந்த நிலையில நடந்த நிகழ்வை முழுமையுமா சொல்லணும். வேற ஒரு புராணத்தோட கூட இதை வேடிக்கையா சொல்றது, இது ஒரு மரபாகவே பின்பற்றி இருக்கிறார்கள். என்ன வேடிக்கை,
பிற்காலத்துல தோன்றின ஒரு புராணம் எதுனாக்க இஸ்லாமிய புராணமாகிய ஸ்ரீரா புராணம். அது உமரு புலவர்னு ஒருத்தர் எழுதின. அது மூன்று விதமான காண்டங்களை உடையது. நூவத்து காண்டம், இஜரத்து காண்டம், விலாத்தத்து காண்டம். அதுல நபிகள் நாயகத்தினுடைய அருட்செயலை எல்லாம் சொல்லுவதற்கு உண்டான ஒரு காண்டத்துல, விலாத்தத்து காண்டத்துல மானுக்கு பிணை நின்ற படலம்னு ஒரு கதை. கதை ரொம்ப எளிமையான கதை, பெரிய அளவுல அதற்கு பெரிய செய்தி இல்லை. அதாவது நபிகள் நாயகமும் அவரினுடைய மனைவியாரினுடைய சகோதரனாகிய அபுபக்கர் மைத்துனர் இருவரும் அந்த நகரினது புறப்பகுதிக்கு போகிறார்கள். கடுமையான வெயில் என்பதனால நபிகள் நாயகம் ஓய்வெடுக்க விரும்புகிறார். ஒரு சோலையில அபுபக்கர் அமர அவர் மடியில தலை வச்சு கொடுத்து தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் என்ன தெரிகிறது, இந்த அபுபக்கர் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாம்பு பூச்சி, அதுல இருந்து ஒரு பாம்பு தலையெடுத்து பார்த்து அபுபக்கருக்கோ வருத்தம். இந்த பாம்பு வந்து தன்னை தீண்டினால் கூட தப்பில்லை, உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை தீண்டிவிடக் கூடாது. நாம இதற்காக அச்சப்பட்டு எழுந்தோம்னா நபிகள் நாயகம் உறக்கம் கலைஞ்சிடும். அதனால என்ன பண்ணார், தன் உடைய கொஞ்சம் கிழிச்சு அந்த பாம்பு தோன்றின துவாரத்தை அடிச்சார். உங்களுக்கு புற்று தெரியும், பல துவாரங்களை உடையதான். அடுத்த துவாரத்தின் வழியா தலையை தூக்கி மீண்டும் கொஞ்சம் துணியை குளிச்சு அடிச்சார். இப்படி அந்த புற்றுல பல வாயில்கள் இருந்தன. ஒவ்வொரு வாயிலாக தலை தூக்க தூக்க அந்த துவாரங்களை எல்லாம் அடைச்சு கொண்டு வந்தார். கடைசியில ஒரு துவாரம் அடைக்கிறதுக்கு துணி இல்லை. அந்த துவாரத்தின் வழியா பாம்பு தலையை தூக்கியது, நடக்க நடப்பது நடக்கட்டும் காலை வச்சு முடிக்கும். உள்ள இருந்த பாம்புக்கு கடுமையான கோபம். நாம ஒவ்வொரு துவாரத்தின் வழியாக வெளியே வர முயலுகிறோம், ஒவ்வொன்றையும் துணி வச்சு அடைச்சதோடு இறுதியில வர்ற துவாரத்திலேயாவது வெளியே போலான்னு பார்த்தா இதையும் காலை வச்சு அடைச்சானேன்னு கோபப்பட்டு கடுமையாக கடித்தது. கடித்த இடத்துல விஷம் பாய்ந்து இவருக்கு விஷம் ஏறி, அந்த விஷம் ஏறியதனால இவருக்கு மெல்ல ஒரு மயக்கம் ஏற்படுது. அதனால உடம்பு மெல்ல அசைகிறது. மடியில படுத்திருந்த நபிகள் நாயகம் விழித்து கொண்டார். விழித்து கொண்டவர் என்ன நடந்ததுன்னு கேட்கிறார் அபுபக்கர். முதல்ல உமரு புலவர் எல்லா விஷயத்தையும் சொன்னதாக தான் சொல்லி முடிச்சார். ஒவ்வொரு துவாரத்திலும் துணியை கிழிச்சு அடைச்சார். இத நபிகள் நாயகன் கேட்டான்னு அபுபக்கர் முதல்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றார். நாம நடந்து வந்தோமா, நீங்க சோர்வுல மடியில தூங்கினீர்களா, புற்று. இந்த கதையை சொல்ல ரெண்டாவது முறை ஒரே காதை பகுதியில் அடுத்தது அவர் சொல்ல, அபுபக்கர் சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணணும் நபிகள் நாயகனும் குறைந்தபட்சம் பண்ணி இருக்க வேண்டும். முதல்ல இந்த விஷத்தை எடுப்பதற்கு நீக்குவதற்கு மருந்தோ மாற்று வழியோ சொல்லி இருக்கும். அதை சொல்லாம என்ன பண்ற, பாம்பை குப்பி கேட்கும், நீ எதற்கு இவரை கடிச்சாய். பாம்பு ஒரு தனி கதை சொல்லு. இந்த மூன்று கதையும் முடிந்ததற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் அபுபக்கரை குணப்படுத்துறது. காப்பியத்துல தவிர்க்க முடியாத ஏனென்றால் ஒரு நிகழ்வினுடைய பலம் எது என்பத அது ஒரு முறைக்கு இருமுறையாக சொல்லப்படும் போதுதான் உணர்வு. ஒரு பலம் இல்லாத நிகழ்வுனாக்க சொல்லிய போக்கிலேயே சொல்லிவிட்டு. அதனால இந்த பகுதியில நாம அரவணர்களை அரவண அடிகளை தொழுத காதையில மணிமேகலை தனக்கு நடந்த நிகழ்வை பரிசியா சொல்லப்படும். வேற வழியில அதை கேட்டுத்தான் ஆகணும், படிப்போம் முதல்ல. ஆங்கு அவர் அரவணர் தொழுத காதை, ஆங்கு அவர் தம்முடன் அரவண அடிகள்,
ஆங்கு உளர் என்றே இளங்கொடி வினாய் நரை முதிர் யாக்கை நடுங்கானாவின் உரை மூதாளன் உறைவிடம் குறுகி மைமலர் குழலி மாதவன் திருந்தடி மும்முறை வணங்கி முறை உளி ஏத்தி புது மலர் சோலை பொருந்திய வண்ணமும் உதயகுமரனாங்கு உற்று உரை ஆங்கு உற்று உரை செய்ததும் மணிமேகலா தெய்வம் மணி பல்லவத்து இடை அணியிழை தன்னை அகற்றிய வண்ணமும் ஆங்கு அத்தீவகத்து அறவோர் ஆசனம் நீங்கிய பிறப்பு நேருழைக்கு அளித்ததும் அளித்த பிறப்பின் ஆகிய கணவனை கழிக்கயல் நெடுங்கண் கடவுளில் பெற்றதும் தவ்வையராகிய தாரையும் வீரையும் வெவ்வினை உறுப்ப விழிந்து கேடெய்தி மாதவி ஆகியும் சுதமதி ஆகியும் கோதயம் சாயனில் நின்னெடும் கூடினர் ஆங்கு அவர் தந்திரம் அரவணன் தன்பால் பூங்கொடி நல்லாய் கேள் என்று உரைத்ததும் உரைத்த பூங்கொடி ஒரு மூன்று மந்திரம் தனக்கு உரை செய்தது தான் ஏகிய வண்ணமும் தெய்வம் போய பின் தீவ திலகையும் ஐயனர் தோன்றி அருளொடும் அடைந்தும் அடைந்த தெய்வம் ஆபுத்திரன் கை வணங்குரு பாத்திரம் வாய்மையின் அளித்ததும் ஆபுத்திரன் திறம் அரவணன் தன்பால் கேள் என்று மடந்தை போந்த வண்ணமும் கிட்டத்தட்ட 29 அடிகள் மணிமேகலை தனக்கு உபவனத்தில் இருந்து நடந்த நிகழ்வை இந்த கதையினுடைய 11 காதையில நடந்த நிகழ்வை இந்த 29 வரிகளை சொல்லிட்டேன். யாருக்கிட்ட? அரவண அடிகள். ஏன் இப்படி சொல்லப்படுகிறதுனா, இந்த கதையை தொடர்ந்து படிக்கக்கூடிய நாமும் சில நேரங்கள்ல மனத்தின் கண் ஏற்பட்ட சோர்வின் காரணமா முன்னிகழ்ந்த கதைகளை மறந்துருக்கோம். ஏன்னா பல பிறவிகளை கடந்து வரக்கூடிய கதை. ஆகவே அவ்வாறு மறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் நமக்கு நினைவூட்டுவதற்காக இந்த பகுதியில இந்த 29 அடிகள் மணிமேகலை அரவணன் அடிகள்கிட்ட சொன்னதாக முழு பகுதியையும் நினைவுபடுத்துகிறார் ஆசிரியர் சாத்தனார். இத நாளை வகுப்புல மீண்டும் தொடரும். சரியா? நன்றி. தேங்க்யூ சார். நடுவில் ஏன்னா ஒவ்வொரு காப்பியத்தினுடைய நோக்கத்தையும் சொல்ல வேண்டி இருக்கிறதுனாலதான் காப்பிய இலக்கணத்தை விவரிச்சுட்டே போறேன். காப்பிய இலக்கணம்னு ஒன்று எழுதப்பட்டிருக்கு. தண்டி அலங்காரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பொதுவணியியல் என்ற முதல் பகுதியில பெருங்காப்பியம் அப்படின்றதனுடைய இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. பெருங்காப்பிய நிலையே பேசும் காலைன்னு தொடங்கும் நூற்பா. நூற்பாவே ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு காப்பியம்னா என்ன கட்டமைப்புல சொல்லப்பட வேண்டும் என்று விவரிச்சிருக்கும் இலக்கணத்துல. அதுல இந்த ஒரு கூறும் இருக்கும். முன்பு நடந்ததை தொகுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். தொகுத்து சொல்லுதலும் வகுத்து காட்டுதலும் காப்பியத்தினுடைய அடிப்படை. இதை நாம எங்க பாக்குறோம்? இதே மரபை நீங்க இதுல பார்க்கலாம். பெரிய புராணத்துல, பெரிய புராணத்துல சுந்தரர் சொன்னது தொகைன்னு ஒரு வரியில எழுதியிருக்கார். அந்த ஒரு வரியில சொன்ன தொகை அடியவர்களை பத்தின ஒற்றை வரியாக திருத்தொண்ட தொகையில சொன்னத பின்னாடி நம்பியாண்டார் நம்பி வகை என்று ஒரு பாடலா எழுதியிருக்கார். அப்படி வகையாக சொன்னத விரியாக சேக்கிழார் பெரிய புராணமா எழுதுறார் ஒவ்வொரு அடியவரை பத்தி. ஆகவே எந்த ஒரு காப்பியமும் தொகை வகை விரியா இருக்கும். அப்ப ஒரு நீண்ட நெடிய காப்பியத்துல எங்காகிலும் ஒரு இடத்திலாவது முன்பு நடந்ததை தொகுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இங்க பின்னாடி ராமாயணத்தை முடிக்கும் போது தெரியும் வழி. ராமாயணத்தை முடிக்கின்ற பொழுது ஹனுமனை முன்னுக்கு அனுப்புவார்கள். நினைவுபடுத்தி இருப்பேன் ஏற்கனவே. அயோத்திக்கு புறமாக நின்று நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பரதன் எங்கு உரிய காலத்துல தான் வராமல் போய்விடுவோனோன்ற கவலையில ஏதாகிலும் ஒரு தவறான முடிவுக்கு போய்விடலாம்னு ஹனுமன் அனுப்புவார்கள்.
அனுமன் போய் பரதனை தடுத்து நிறுத்தி முழு நிகழ்வையும் சொல்லு. அப்பதான் பரதனுக்கு நம்பிக்கை வரும், நிச்சயமா இது ராம தூதன். அதனால இது காப்பியத்தின் போக்குல சில நேரங்கள்ல சோர்வு ஏற்படுத்தினாலும் இந்த காப்பிய போக்கை புரிந்து கொள்வதற்கு இதுகாரும் நடந்த முன்கதை நிகழ்வுகளை மீண்டும் ஒரு முறை சொல்லணும். கல்கி ரொம்ப அழகா செய்வார், இது மாதிரி நடந்ததுன்னு ஒரு ஒரு தொகுத்து சொல்லிடுவார், இனி அப்படின்னு ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அதோட விட்டு வைக்க மாட்டார். கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்பொழுது இந்த கதாபாத்திரங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றனான்னு பின்னாடி வகைப்படுத்தி சொல்லுவார். இது ஒரு நாவல் ரைட்டருக்கும் காப்பிய ரைட்டருக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள். அதை மீண்டும் தொடர்வோம். சரியா? நன்றி சார்.